மதுபான முறைகேடு வழக்கில் சிபிஐ கைது நடவடிக்கையை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு நாளை தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம். ஆதார் கார்டை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 14 தேதி வரை நீட்டிப்பு. ஆதாரை புதுப்பிக்க நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருக்கும் நிலையில் ஆதார் ஆணையம் அறிவிப்பு. திருப்பூர் அழைத்து வரப்பட்ட சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவிடம் 2 மணி நேரத்திற்கும் மேலாக தீவிர விசாரணை. பரம்பொருள் அறக்கட்டளை அலுவலக வளாகத்தில் போலீசார் குவிப்பு. தமிழ்நாட்டில் 500 கோடி ரூபாயை முதலீடு செய்கிறது கேட்டர்பில்லர் நிறுவனம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு கல்வி நிதி ஒதுக்க மறுத்தால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். காஞ்சிபுரத்தில் சாம்சங் தொழிலாளர்கள் 4வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம். தொழிலாளர் துறை அமைச்சர் முன்னிலையில் இன்று பிற்பகலில் தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை. பெங்களூருவில் அலங்காரத்திற்காக போடப்பட்டிருந்த 60 கிராம் தங்கச் சங்கிலியுடன் கரைக்கப்பட்ட விநாயகர் சிலை 10 மணி நேர தேடுதலுக்கு பின் சங்கிலியை மீட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.